வெல்கம் டு ரேண்டம் லாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயத்தில் தலை உரங்களின் பங்கு என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செயற்கை உரங்களுக்கு மாற்றாக இயற்கை தலை உரங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக தன்னோட சொந்த நிலத்தில் ஒரு இயற்கை விவசாயம் வந்து இயற்கை உரத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட வந்து பிரத்யேகமாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கடைசியாக ஸ்கிப் பண்ணால் போகிறங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தலை உரத்தை பயன்படுத்தப்படுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலை உரம் என்னென்னா, க்ரோட்டலேரியா ஜுன்சியா என்று அழைக்கப்படக்கூடிய சனப்பைங்கிற ஒரு உரப்பயிர் தாங்க. உரப்பயிர் உரப்பயிர்ன்றதோட தலை உரத்தில் வந்து நிறையா வகை இருக்குது. அதாவது எருக்கன், புக்கன், வேம்பு, சனப்பை, தக்கை பூண்டுன்னு பல வகை இருங்க. நம்ம இது எடுத்துக்கக்கூடிய பயிர் வந்து சனப்பை தாங்க. இந்த சனப்பைங்கிற பயிரை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து 40 நாள் வரையும் வளருங்க. களிமண்ணை தவிர மற்ற எல்லா மண்ணிலையும் சிறப்பாக வளரும். அதாவது இந்த பயிர் வளர்ந்தோடனே நம்ம வந்து சும்மா சாதாரணமாக தொளி அடிக்க மாதிரி 40 நாளில் வந்து பயிரை வளர்த்துட்டு அதில் டிராக்டரை விட்டு தொளி அடிச்சுட்டு அதில் நாற்று நட்டோம்னா போதுங்க. இந்த பயிரோட முக்கியமான அம்சம் என்னென்னா, நைட்ரஜன் சத்து. ஒவ்வொரு தாவரம் வளர்கிறதுக்கு முக்கியமான சத்துன்னு நைட்ரஜன் சத்து தாங்க. நைட்ரஜன்லேயே பாடு நிறையா படிச்சிருப்பீங்க நீங்கள். அந்த நைட்ரஜன் சத்தை அதோடய வேறு முடிச்சில் வந்து அந்த தாவரம் வந்து சேமிக்குங்க. அந்த நைட்ரஜன் சத்து தாவரத்து கிடைக்கிறதுனால நம்ம இன்குளோட நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்த தேவையில்லைங்க. நம்ம செயற்கை உரங்களால் என்னென்ன நமக்கு உடம்புக்கு நிலத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கேடு தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி நம்ம செயற்கை உரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம்னா, அதாவது நெல் உரத்தை நெல் ஒரு வாட்டி விளைஞ்சாலும் அந்த மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களையும் நெல் உறிஞ்சிருங்க. நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர் முறை, கலப்பு பயிர் முறையில் நம்ம இந்த மாதிரி சனப்பைங்கிற பயிரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளோட மண் அரிப்பு மண்ணில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. மண்ணோட வளம் வந்து சேமிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செயற்கையாக உரம் போடும்போது மண்ணில் உள்ள மண்புழு இது மாதிரியான சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்லாம் அழியக்கூடிய ஆபத்து இருக்குங்க. அது நம்ம அதுக்கு பொதுவாக நம்ம வந்து இந்த இயற்கை உரத்தில் உள்ள சனப்பைங்கிற பயிரை பயன்படுத்தினால நுண்ணுயிரிகள் மண்ணில் உள்ள மண்புழுகள்லாம் ரொம்ப பாதுகாப்புங்க. அந்த சனப்பையோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து சில பல பயிருக்கு தீங்குறது கூட சில பூச்சிகளையும் கொன்று பெஸ்டிசைடாகவும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவரோட இடத்துல போய் அவர்கிட்டே கேட்க போகிறோம். அதாவது அவரோட சனப்பை பயிர் எப்படி பயிரிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இப்போ நம்ம ஆவடாயிருக்கு அருகில் ஒக்குருங்கிற ஊரில் இருக்கோம். இதுதான் அந்த இயற்கை விவசாயியோட நிலம். இந்த நிலத்தில் வந்து நெல் பயிரிட்டிருக்காரு. நெல் பயிரிட்டிருக்காரு, நாட்டு பாவிருக்காரு. இந்த நாட்டு பாவனை எதுக்குன்னா, இந்த நாற்றை பிடுங்கி அப்படியே சனப்பை பயிரிட்டிருக்கிறது தான் நடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம சனப்பை இருக்க பகுதியை பார்க்க போவோம். வாங்க, இதுதான் சனப்பை. நாற்றுல எப்படி தண்ணியை அதிகமாக பாய்ச்சாலும் இதுக்கு தண்ணியே தேவையில்லை. இதோட முக்கிய பண்பு என்னென்னா, உரத்துக்காண்டி எந்த ஒரு பயிரோடையும் போட்டி போடாது. இது கலவு பயிராக கூட பயன்படுத்திக்கலாம் நம்ம. இப்போ இதை கையில் நசுக்கணுன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு. அப்படியே அதாவது நம்ம டிராக்டரில் உழுத உடனே மண்ணில் அப்படியே ஈஸியாக டீகம்போஸ்ட் ஆயிரும். நம்ம மண்ணில் உழுதுட்டு தண்ணியை பாய்ச்சி நாற்று நட்டோம்னா ரொம்ப அதிக அளவு நைட்ரஜன் சத்து மண்ணுக்கு கிடைக்கும், பல சத்து கிடைக்கும் மண்ணுக்கு. இது வந்து மஞ்சள் கலரில் பூ பூக்கும். மஞ்சள் கலர் பூ பூத்தோன்னா இது வந்து முத்தின பருவத்தை அடைஞ்சிச்சுன்னு நம்ம உழுக வேண்டியதுதான். இது இன்னும் வளரலை. இன்னும் இப்போ நம்ம வந்து இயற்கை விவசாயிகிட்டே இதை பற்றி நான் கொஞ்சம் கூடுதல் தகவல் கேட்போம். வணக்கம், என் பேர் முருகரத்தினம், புதுக்கோட்டை மாவட்டம், அறுநாய் தொகுதி, ஆவுடையூர் தாலுக்கா, ஒக்கூர் கிராமம். இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அண்ணன் வந்து அக்கறி முடிச்சிருக்காப்புல படித்த லைனில் வந்து விவசாயம் வந்து இந்த வருஷம் புதுசாக ஒரு புது மாற்றத்துக்காண்டி கொண்டாந்துருக்கோம். இயற்கை பார்த்திங்கன்னா இயற்கை உரம், செயற்கையை விட்டு விட்டு செயற்கையினால் மண் வளம் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது, மண் வளர்ச்சி வந்து நமக்கு கம்மியாகுது. அதனால் நமக்கு ஒரு சத்துன்னு இல்லை, அந்த பயிருக்கும் சத்து இல்லை. இப்போ இயற்கை வளத்தில் வந்து இப்போ என்னென்னா, இயற்கை உரம் வந்து இப்போ இந்த செடியை பார்த்திங்கன்னா, அந்த செடியில் என்னென்னா, இது இயற்கை உரச்செடி. அதாவது செயற்கை இல்லாமல் இயற்கை உரச்செடி. இந்த செடியை வளர்த்து உயரம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி நினச்சி இதை வந்து உழுதுட்டு இது மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை உழுதுட்டு நாற்று போட்டிருக்கோம்ல, நாற்று போட்ட பயத்தை வந்து எடுத்து நட்டு இதை பார்த்தோம்னா மண்ணுக்கும் நல்ல ஒரு பலன், விவசாயத்துலேயும் ஒரு பலன், நமக்கு ஒரு எந்த ஒரு நோயும் இருக்காது, எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா இயற்கை வளம். நம்ம வந்து செயற்கையை வந்து எந்த மருந்து எதுவும் தாக்குற மாதிரி இல்லை, நமக்கு உடம்புக்கும் கெடுதல் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா என்ன பயிருக்கு ஒரு நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, பயிர் வந்து எந்த ஒரு பூச்சியோ ஒரு மருந்து இல்லாமல், அதாவது பூச்சிக்கடி இந்த விசக்கடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இல்லாமல் இயற்கையாக பார்த்திங்கன்னா இந்த செடி மூலம் இதுலேயே உரம், இதுவே உரச்செடி. இந்த உரச்செடியில் உழுது இது மேலே பயிரை நட்டு இது மேலே எதுவுமே நம்ம மருந்து அடிக்க வேணாம், உரம் போட வேண்டாம், இயற்கையாக வளர்ந்து நமக்கு வந்து
இதை சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த 300 குழியில் பார்த்தீங்கன்னா 250 குழி வந்து இயற்கை உரம் நம்ம வச்சுருக்கோம், 50 குழி வந்து பயிர் போட்டிருக்கோம். இது போதுமான அளவு, இந்த 50 குழி பயிர் வந்து நமக்கு போதுமான அளவு நல்ல விளைச்சல் தரும், நல்ல பலனையும் தரும். பார்ப்போம் அடுத்து இந்த சனப்பை பயிரோட ரொம்ப முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். சனப்பை பயிரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த சனப்பை பயிரை வளர்க்குறதுக்கு வந்து அதிக நீர் தேவைப்படாது. அதாவது பயிர் விட்டுட்டு 2-3 or 4 தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வளர்த்தோம், அதிக நீரே தேவைப்படாது, பராமரிப்பும் கிடையாது, அதுவாக வளர்ந்துடும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இது வந்து மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் சத்தை கொடுக்குது. அதாவது மற்ற செயற்கையான நைட்ரஜன் உரங்களோட பார்க்கும்போது இது நமக்கு வந்து மண்ணுக்கு வந்து செலவு, நம்மளோட செலவு கம்மி, நம்மளோட முதலீடு செலவு கம்மி. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்க்குறோம்னா, மண் வளத்தை அதிகமாக பாதுகாக்குது. அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னென்னா, இதோட தண்டு பகுதியை வந்து நார் தயாரிக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனப்பை வந்து கால்நடை தீவனமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது வீட்டில் உள்ள ஆடு மாடுகளுக்கு நம்ம தீவனமாக பயன்படுத்திக்கலாம். ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, இது வந்து அரிசி மட்டும் இல்லாமல் வெங்காயம் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் தென்னை மரங்களுக்கு கூட இதை வந்து ஊடு பயிர் முறையில் தென்னை மரங்களுக்கு கூட இதை நட்டு தென்னை மரங்களுக்கு உரமாக கூட பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவில் சனப்பையை பற்றின உங்களுக்கு வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் கிடச்சிக்கணும் நான் நம்புகிறேன். மேலும் இது மாதிரியான வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.